இந்த தென்காசி சாரல் திருவிழா நிகழ்ச்சியினுடைய தலைவர், மதிப்பிற்குரிய நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமிகு ஆகாஷ் ஐஏஎஸ் அவர்களே, எனக்கு பின்னாலே இந்த நிகழ்ச்சியிலே இந்த விழாவினை துவக்கி வைத்து விழா பேருரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய அமைச்சர் என்னுடைய அன்பிற்குரிய அருமை அண்ணன் கே கே எஸ்எஸ்ஆர்ஆர் அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய மாவட்ட காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர் மதிப்பிற்குரிய திரு கிருஷ்ணராஜ் ஐபிஎஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கக்கூடிய நம்முடைய பொது கணக்குகள் குழுவினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய அருமை அண்ணன் செல்வ பெருந்தகை எம்எல்ஏ அவர்களே, பொது கணக்கு குழுவில் இடம்பெற்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருமை அண்ணன் பண்ருட்டி சட்டப்பேரவை உறுப்பினர் வேல்முருகன் அவர்களே, அன்பிற்குரிய சகோதரர் தலி பிரகாஷ் அவர்களே, அன்பிற்குரிய அண்ணன் ரூபி மனோகரன் அவர்களே, அன்பிற்குரிய அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களே, அன்பிற்குரிய அண்ணன் காந்திராஜன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாழ்த்துறை நல்கியிருக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரர் சங்கரங்கோவில் சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜா அவர்களே, அன்பிற்குரிய தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட ஊராட்சி குழுவினுடைய தலைவர் திருமதி தமிழ்செல்வி போஸ் அவர்களே, மாவட்ட ஊராட்சி குழுவின் துணைத்தலைவர் உதயகிருஷ்ணன் அவர்களே, பேரூராட்சிகளின் உதவி இயக்குனர் மாகின் அபுபக்கர் அவர்களே, நம்முடைய மதிப்பிற்குரிய மாவட்ட கழகத்தின் செயலாளர் அண்ணன் சிவபத்மநாபன் அவர்களே, மாவட்ட கழகத்தின் செயலாளர் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய அண்ணன் செல்லத்துறை அவர்களே, தென்காசி நகர்மன்ற தலைவர் சாதிர் அவர்களே, பேரூர் கழக செயலாளர் சங்கர்குட்டி அவர்களே, ஒன்றிய செயலாளர் அழகு சுந்தரம் அவர்களே, பேரூராட்சியினுடைய உறுப்பினர்கள் குமார் பாண்டியன் அவர்களே, கிருஷ்ணராஜா அவர்களே, கீதாகுமாரி அவர்களே, தம்பி சுரேஷ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் மாவட்ட நிர்வாகத்தினுடைய சார்பிலே வரவேற்றிருக்கக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்டிருக்கக்கூடிய பல்வேறு அரசு அலுவலர்களே, குறிப்பாகவும் சிறப்பாகவும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய நம்முடைய சட்டப்பேரவையினுடைய செயலாளர் மதிப்பிற்குரிய திரு ஸ்ரீனிவாசன் அவர்களே, தொல்லியல் துறையினுடைய இயக்குனர் திரு சிவானந்தம் அவர்கள் உள்ளிட்டிருக்கக்கூடிய அரசின் உயர் அதிகாரிகளே, பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே, குடுமியிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு கொரோனா பெருந்தொற்றிலே இருந்து நாம் மெல்ல மெல்ல மீண்டு வந்து இயல்பு நிலைக்கு நாம் திரும்புகிற போது அந்த இயல்பான கொண்டாட்ட நிலை மனநிலைக்கு நம்மை நாம் உட்படுத்தி கொடுக்கிற போது நம்முடைய மன மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய அளவில் இந்த சாரல் திருவிழாவும் மிக சிறப்பான வகையிலே திருக்குற்றாலத்திலே கொண்டாடப்படுவதும் அதிலே உங்கள் அனைவரோடு நானும் சேர்ந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை பெற்றிருப்பதும் நான் என்றைக்கும் எண்ணி மகிழத்தக்க வாய்ப்பாக நான் கருதுகிறேன். அந்த வாய்ப்பினை எனக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நான் முதற்கண் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குற்றாலம் பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை என்று சொல்வார்கள். குற்றாலத்தினுடைய சிறப்புகள், அது பெற்றிருக்கக்கூடிய இந்த சாரல் திருவிழா பெறக்கூடிய அந்த சிறப்புகளை குறித்து நான் இங்கே வந்து உங்களிடத்தில் அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இயற்கை எழில் கொஞ்சும் பொதிகை மலையினுடைய அடிவாரத்தில் அருவிகளுடைய ஆர்ப்பரிப்பில் தவழ்ந்து வரும் தென்றலினுடைய தாளாட்டில் தூவி வரும் சாரல் மலையிலே நனையக்கூடிய இந்த வாய்ப்பு இந்த பூபாகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் சுலபமாக கிடைத்து விடுவதில்லை. குற்றாலம் என்ற இந்த தனிச்சிறப்பு மிக்க இந்த ஊர், இந்த ஊரில் நடக்கக்கூடிய இந்த சாரல் விழா ஒவ்வொரு முறையும் அதற்கான ஒரு பெருமை உண்டு. ஆனால் சாரல் விழா எப்போதுமே
இதே போன்று சாரலோடு நடந்து விடுவதும் இல்லை. அதற்கும் ஒரு கொடுப்பினை வேண்டும். எத்தனையோ முறை நான் குற்றாலத்திற்கு வந்திருக்கிறேன். சாரல் விழா நடக்கும் என்று சொல்வார்கள், ஆனால் சுற்றிலும் சாரலே இருக்காது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அருவியிலே தண்ணீரே இல்லாத காலத்திலும் கூட சாரல் விழா நடந்திருக்கக்கூடிய காலங்கள் உண்டு. ஆனால் இந்த முறை குற்றாலம் களை கட்டி கொண்டிருக்கிறது, அருவிகள் ஆர்ப்பரித்து கொட்டி கொண்டிருக்கிறது, சாரல் தூவி அனைவரையும் வரவேற்கிறது. இதமான இந்த சூழ்நிலை கடந்த ஒரு வார காலமாக குற்றாலத்தில் நிலவுகிறது. தொடர்ந்து அது நிலவும் என்கின்ற ஒரு ரம்மியமான ஒரு சூழ்நிலையில் இந்த சாரல் விழா நடக்கிறது என்று சொன்னால், பொதுவாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு நீங்கள் எண்ணி பார்த்தால், தண்ணீர் பஞ்சம் என்பது இல்லாத வகையில் நாட்டில் உள்ள ஆறுகளும் அருவிகளும் ஆர்ப்பரித்து இன்றைக்கு பெருகிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமை வந்திருக்கிறது. மேட்டூரிலே தண்ணியை திறக்க வேண்டும் என்று சொன்னால் காத்து கொண்டிருந்த காலங்கள் உண்டு. ஜூன் மாதம் 12ஆம் தேதி மேட்டூர் அணையை திறக்க முடியுமா என்று எதிர்பார்த்திருந்த காலங்கள் உண்டு. ஆனால் நம்முடைய ஆட்சியில்தான் மேட்டூர் அணை என்பது இன்றைக்கு ஜூன் மாதம் 12ஆம் தேதிக்கு முன்பாகவே நாம் திறந்திருக்கிறோம். எல்லா ஆறுகளும் இன்றைக்கு ஓடுகிறது. 2 லட்சம் கன அடி இன்றைக்கு மேட்டூரில் திறந்து விடப்படுகிறது. காவேரி பொன்னி நதி பொங்கி வருகிறது என்று சொன்னால், நம்முடைய நாடு இன்றைக்கு வளம் பெறக்கூடிய ஒரு நாடாக மறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். தண்ணீர் பெருகி வருகிறது என்று சொன்னால் அந்த பிரவாகத்திற்கு உழவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள், விவசாயம் செழிக்கிறது. பொன்னியும் பொருணையும் நமக்கு பெருகி வந்தால் நம் பெறக்கூடிய மகிழ்ச்சி மாபெரும் மகிழ்ச்சி. இந்த விழா மகிழ்ச்சியை சொல்லக்கூடிய விழாவாகத்தான் சாரல் விழா என்கின்ற வகையில் ஒவ்வொரு ஆண்டும் நடக்கிறது. இலக்கியங்களை நீங்கள் பார்ப்பி என்று சொன்னால், இத்தகைய விழாக்கள் ஒவ்வொரு காலத்திலும் நடைபெறுகிறது. பரிபாடல் வந்த காலத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டு வந்தால் சங்க இலக்கியங்களிலே தொடர்ச்சியாக இத்தகைய நீர்நிலைகளிலே நம்முடைய தமிழ் மக்கள் கூடி அந்த இடங்களிலே இந்த விழாக்களை நடத்துவது நமக்கு ஒரு மரபு. சித்ரா பௌர்ணமியாக இருந்தால் கடற்கரைக்கு போகிறோம், அதே போல் கோடை விழாவாக இருந்தால் நாம் மலைவாசஸ்தலங்களுக்கு போகிறோம், ஆறுகள் இருந்தால் ஆடிப்பெருக்கை கொண்டாடுகிறோம். ஆடி 18-10 தான் கடந்திருக்கிறது. ஆக நாம் நீர்நிலைகளை கொண்டாடக்கூடிய அந்த மரபிலே வந்த காரணத்தினால்தான் குற்றாலத்திலே நீர் பெருக்கெடுக்கிற போது தொடர்ந்து அதை கொண்டாடக்கூடிய அந்த மனநிலை. சாரல் விழா என்று சொன்னால் இந்த சாரல் என்கின்ற வார்த்தை இலக்கண இலக்கியத்தில் பயின்று வருகிறது. திருஞானசம் வந்த தேவாரத்தை சொல்வார், மலையார் சாரல் மகவுடன் வந்த மடமந்தி குலையார் வாலை திங்கணி மாந்தும் குற்றாலம் என்றும். இந்த சாரல் என்கின்ற அந்த வார்த்தையை திருஞானசம் வந்தர் அன்றைக்கு இதை பயன்படுத்துகிறார். இந்த குற்றாலம் என்கின்ற இந்த ஊர், இந்த பெயர் பராந்தக சோழனுடைய கல்வெட்டில் இருந்து வருகிறது. குற்றாலநாதர் கோயிலுக்கு நீங்கள் போய் பார்ப்பீர்கள் சொன்னால், காலத்தாலே முற்பட்டிருக்கக்கூடிய கல்வெட்டு பராந்தக சோழனுடைய கல்வெட்டு. அந்த கல்வெட்டிலே பயின்று வரக்கூடிய பெயர் குற்றாலம். அதற்கு முன்பாக இருந்த சம்பந்தர் அதை பாடுகிறார். மாணிக்கவாசகர் பாடினார், குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தான் என் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என்று மாணிக்கவாசகர் திருவாசகத்தை சொன்னார். கூத்தா என்று அவர் சொன்னதற்கு காரணம், இந்த குற்றாலத்தில் தான் சித்திரசபை அமைந்திருக்கிறது. கூத்தனுக்கு பல்வேறு சபைகள் இருக்கலாம். அவருக்கு சிற்சபை இருக்கலாம், பேரம்பலம் இருக்கலாம், சிற்றம்பலம் இருக்கலாம், தாமரசபை இருக்கலாம், பொன்னம்பலம் இருக்கலாம், சிற்றம்பலம் இருக்கலாம். ஆனால் அதில் வீற்றிருக்கக்கூடிய ஆடவல்லான் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமான், கூத்தினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய பெருமான் இங்கே சித்திர ரூபத்தில் இங்கே இருக்கக்கூடிய அந்த சித்திர சபையும் இங்கே பெற்றிருக்கக்கூடிய காரணத்தால்தான் மாணிக்கவாசகர் பாடுகிற போகும்போது குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா என்று இந்த சபையை அவர் குறிப்பிட்டு சொன்னார் என்றே நான் கருதுவேன். எனவே இலக்கிய காலங்களிலிருந்து செழுமை பெற்ற வரலாற்று தொடர்புடைய ஊர் இந்த குற்றாலம். இந்த குற்றாலத்தினுடைய பெருமையும் சிறப்பும் சுழி மாள முடியாதது. பொதிகையின் சிறப்பும் பொருணையின் சிறப்பும் ஒருங்கே அமைந்திருக்கக்கூடிய இந்த மாவட்டம், நெல்லை மாவட்டத்திலிருந்து பிரிந்தாலும் மண்ணும் இந்த மண்ணினுடைய மனமும் ஒன்றாக இருந்த நெல்லை மாவட்டத்தினுடைய அந்த பாரம்பரியத்திலே, பொருணை நதி பாரம்பரியத்திலே, பொதுகையினுடைய பாரம்பரியத்திலே வந்த இடங்கள் என்பதனால்தான் இந்த நாட்டினுடைய பண்பாடுகளை, நம்முடைய பண்பாட்டு விழுமியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பொருணை நாகரிகத்தை நாம் உலகறிய செய்ய வேண்டும். எப்படி கீழடி இன்றைக்கு வைகை நாகரிகத்தை உலகிற்கு எடுத்துச் சொல்கிறதோ, அதற்கு முன்பாக மனித இனமும் நாகரிகமும் தோன்றிய பூமி இந்த பொருணை நாகரிக பூமி என்பதை
உலகிற்கு சுட்டிக்காட்டக்கூடிய இடம் இந்த நெல்லை மாவட்டம். அதன் ஒரு பகுதியாக அமைந்திருக்கக்கூடிய இந்த தென்காசி மாவட்டம், பராக்கிரம பாண்டியன் எப்படி ஒரு வான் உயர்ந்த கோபுரத்தை உருவாக்கினானோ அதை போல நம்முடைய பெருமைகளையும் வான் உயர சொல்லக்கூடிய இந்த மாவட்டத்தில் இந்த சாரல் திருவிழாவில் உங்கள் அனைவரோடு நானும் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை நானும் உங்களோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த நான் உணர்ச்சியை பெறுகிறேன். அந்த வகையில் புதிதாக முகிழ்த்திருக்கக்கூடிய மாவட்டம் தென்காசி மாவட்டம். அவர்கள் இப்போது நடைபெறக துவங்கியிருந்தாலும் விரைவாக ஓட்டப்பந்தயத்தில் எல்லோருக்கும் முன்னாலே வரக்கூடிய மாவட்டமாக தென்காசி மாவட்டம் முகிழ்க்க வேண்டும் வேண்டும் என்று வாழ்த்தி என் உரையை நான் நிறைவு செய்து இடம் சேர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி ஐயா. சிறந்த ஒரு சிறப்புரை ஆற்றியமைக்காக நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்து நம்மளோட நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம்.